இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி வேலி ஓரமாக வந்து இருக்கிறத பறிச்சுட்டு திரும்பியும் நம்ம வந்து வேலியிலே தூக்கி அந்த காம்பை போட்டுட்டிங்கன்னா திரும்பியும் வந்துடும். பார்த்தீங்களா, நாலு காம்பில் இருந்து எனக்கு ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் இலை கிடச்சிருக்குது. பெரிய லெவலில் வாங்கி ரொம்ப அதிகமாக செஞ்சு புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இந்த அப்பப்போ கிடைக்கிறத நம்ம இந்த நல்ல இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலம்பி வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சிடணும். இப்போ மீதி காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இது புற வேலியிலேயே போட்டுட்டேன். அது திரும்பி 10 நாள் கழித்து திரும்பி முளைக்கும். சும்மா போட்டாலே போதும், அது தன்னால் வேர் வந்து ஊனி முளைச்சிக்கும். நம்ம வந்து ஊனணும்னு அவசியம் இல்லை. மனிதனுக்கு வியாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா போட்டு ஸ்டோர் பண்ணி புளிச்ச மாவு, புளிச்ச தயிர் இதெல்லாம் புளிப்பாக சாப்பிட்றனால தானுங்க ரொம்ப வந்து வியாதி அதிகமாக வந்து ஏற்படுத்தும். அதெல்லாம் இது கொஞ்சமாக தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு வேளைக்கான இட்லி மாவை போட்டு கலந்து தோசை சுட்டிங்கன்னா ஒரு வேளைக்கான உணவு தாராளமாக டிஃபன் நமக்கு முடிஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்ற ஃபீலிங் ஏற்படும். கை கால் வலி முடக்குவாதம் அனைத்துக்கும் இது சிறுக சிறுக இந்த மாதிரி சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் போயிடும். முழங்கால் வலி ரொம்ப பாடாக படுத்துகிறவங்களுக்கு அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிடைக்கும்போது சேர்த்து சாப்பிடுங்க. அப்பப்போ கிடைக்கிறது தான் பரவாயில்ல. நிறைய வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சத்துக்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது தாராளமாக போதுங்க, ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. பாருங்கள், இதை நல்லா அலசிட்டேன். மிக்சியில் அடித்து அப்படியே 4 கரண்டி இல்லைன்னா 1-10 கரண்டி எடுத்து தோசை மாவு எடுத்து அப்படியே நம்ம நமக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஒரு க்ரீன் கலரில் முடக்கத்தான் தோசை நமக்கு கிடைக்கும். கேச பராமரிப்புக்கும் சரி, வந்து நம்ம உடல் பராமரிப்புக்கும் சரி, முக்கியமாக வந்து புளி காரம் உப்பு கம்மியாக சேர்க்க சொல்கிறாங்க. அது புளிக்கு கூட குடம் புளி இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தோல் நோய்களுக்கெல்லாம் புளி தக்காளி ரொம்ப வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச மட்டும் அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. குடம்புளி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை காதி வஸ்திராலயத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உப்புக்கு பதில் கூட ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த உப்பு பயன்படுத்த சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நாங்கள் சாதா புளி சாதா உப்பு தான் பயன்படுத்தணும் அப்படி சொன்னிங்கன்னா அளவாக இவ்வளோ போடுற இடத்துல கொஞ்சமாக இவ்வளோ போட்டுக்கோங்க. லெவலாக பயன்படுத்தினா நம்ம உடலில் இருந்து தொந்தரவுகள் சீக்கிரம் விலகும்னு சொல்கிறாங்க. இப்போ இது நீங்கள் பார்க்குறது இட்லி மாவு. கொஞ்சம் ஏன் கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி உளுந்து பாதி கொள்ளு அப்படி போட்டிருக்கேன்னா 5 டம்ளர் அரிசிக்கு, இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து 1/2 டம்ளர் கொள்ளு. ஏன்னா நம்ம சிறுதானியங்கள் தான் அதிகமாக சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம வந்து அரிசியிலேயே சாதாரண அரிசியிலேயே பழகிட்டோம். அதனால் சிறுதானியங்கள் எடுத்து எடுப்பில் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து மயக்கம் வரும், என்னமோ மாதிரி இருக்கும். அதனால் சிறுதானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து சேர்த்து பழகிக்கணும். பாரம்பரிய உணவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம பழகிக்க முடியும். அதனால தான் இந்த இட்லி மாவு நமக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட 4 வெந்தயம், 4 சோயா, 4 கொட்டைமுத்து இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைனாக நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை நான் ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம இட்லி மாவை கலக்க வேண்டியதுதான். நம்ம வந்து காரம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கார சட்னி ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ 6-7 கரண்டி மாவை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிங்கன்னா ஒரு வேலைக்கான முடக்கத்தான் தலை தோசை மாவு ரெடி. இதை நல்லா இப்படியே கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு கிடச்சிருச்சு. இது வந்து இட்லி குழி கரண்டி, அதனால் இதில் ஊற்றாதீங்க வராது. நல்லா சப்பட்டையாக உள்ள தோசை கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். நான் இப்போ தோசை ஊற்றலை, அதனால உங்களுக்கு நான் காமிக்கல. பாருங்கள், இதில் காரம்லாம் கிடையாது, இட்லி மாவில் உள்ள உப்பே தான். நான் தனியாகலாம் போடல. பாருங்கள், இது பட்டி இட்லி மாவு பட்டி இட்லி மாவு இருக்கும், முடக்கத்தான் தோசை மாவு பட்டி முடக்கத்தான் தோசை மாவு இருக்கும். நல்லா ஃபைனாக இருக்கும், கலர் மட்டும் தான் லைட்டாக சேஞ்சாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். நம்ம கை கால் வலி முடக்கு வாதம் எந்த பிரச்சனையும் வந்தவங்களுக்கு சரி, வராமல் இருக்கணும்னாலும் சரி அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாணி சுரேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெலைக்கான கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா, டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும்.